நிலவினுடைய தென்துருவ பகுதியில் காலடி எடுத்து வச்சு நம்ம அடுத்தடுத்த திட்டங்களுக்கும் தயாராகிட்டு தான் இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முக்கியமான நபர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய கவுண்ட் டவுன் சத்தம் கேட்கும்ல, 3, 2, 1 அப்படிங்கிற அந்த சவுண்டு, அந்த சவுண்டுக்கே பெரிய ரசிகர்கள் கூட்டமெல்லாம் இருக்குது. அந்த தலைவன் யாருன்னு தெரியாது, அந்த தலைவி யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்களுடைய அந்த வாய்ஸை கேட்குறதுக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய த்ரில்லிங்கான ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமா அப்படிங்கிறத அந்த வாய்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒலி, அந்த சத்தத்திலிருந்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த சத்தத்துக்கு சொந்தக்காரர் வளர்மதி, இஸ்ரோவினுடைய மகள், செல்ல மகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு வயது 50. தொடர்ந்து பிஎஸ்எல்வி ராக்கெட்டினுடைய அந்த வெற்றி முகங்கள் எல்லாத்தையுமே பதிவு செய்தவங்க அவங்க தான். அவங்களுடைய வயது 50. சந்திராயன்3 வெற்றியை இன்னைக்கு உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அந்த அறிவிப்பை கொடுத்ததும் அவங்க தான். அவங்க மாரடைப்பால் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கவலை தோய்ந்த ஒரு செய்தியையும் நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இவ்வளவு சிரமப்பட்டு விஞ்ஞானிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களா, இரவும் பகலும் உழைச்சி அயராது உழைச்சி வெளியில் வந்த ஒரு வெற்றி ஒரு படம் தான் அந்த சந்திராயன்3 அப்படிங்கிற அந்த முகங்கள் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ் அப்படிங்கிற அந்த வலைத்தளத்தில். அப்படிப்பட்ட அந்த வெற்றிக்கணியை பறித்து கொடுத்த விஞ்ஞானிகளுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு விஞ்ஞானிகள் உழைக்கிறாங்களே, சந்திரன் வரைக்கும் போகிறாங்க, சூரியனுக்கு வந்து ஆதித்யா விடுறாங்க, ககன்யான் திட்டம்லாம் கையில் வச்சுருக்காங்க, மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க, அப்போ அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வகையில் இந்த சந்திராயன்3 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணவங்களுடைய சேலரி மட்டும் அப்ராக்சிமேட்டாக நமக்கு சில தகவல்கள் கிடச்சிருக்கு, அதையும் பார்க்கலாம். அதாவது என்னென்னா, பொறியாளர்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கு 37,000 இருந்து 67,000 வரைக்கும் சேலரியாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இஸ்ரோவில் வேலை பார்க்கக்கூடிய ஜூனியர்லேருந்து சீனியர் இன்ஜினியர்ஸுக்கு அதிகபட்சமாக 67,000 ரூபாய் சம்பளம். மூத்த விஞ்ஞானி, இப்போது நம்முடைய முக்கியமான விஞ்ஞானிகள்லாம் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், அதில் சீனியர் மோஸ்ட் விஞ்ஞானிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு 75,000 80,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் திறமையான நம்ம இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் 3 lakh அபவ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விழுப்புரத்தை சேர்ந்த வெற்றிக்கணியை பறித்து தந்த அந்த வீர்முத்துவில் சார் அவர்களுக்கும் 3 லட்சத்துக்கு மேலே சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இஸ்ரோவில் வேலை பார்க்கக்கூடிய இன்னும் நிறையா இன்ஜினியர்ஸுக்கு சேலரி கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார்களும் இருக்குது. கூடிய விரைவிலேயே அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணக்கூடிய, சந்திராயன்3 ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸுக்கு எல்லாமே வெவ்வேறு தளங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒருத்தவங்க ஸ்க்ரூ தயாரிப்பாங்க, ஒருத்தவங்க நட்டு தயாரிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அந்த ராக்கெட்டில் வந்து இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸில் முக்கியமான பொருட்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் தயாரிப்பாங்க. அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம், ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, முக்கியமாக பெல் நிறுவனம். எப்படி வந்து இந்த மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு வந்து சேலரி கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும், இவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமோ. அதே மாதிரி இந்த சந்திராயன்3 மூலமா சில நிறுவனங்களுடைய பங்குகளும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஸோ தரமானதாக இருக்கும் போல அப்படின்னு அந்த அளவில் வந்து நம்ம குரோத் ஆகிருக்கோம். ஸோ பெல் நிறுவனம் தன்னுடைய பங்குகளை வந்து அதிக அளவில் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 26% அவங்களுடைய பங்கு வர்த்தகம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. லாஸ்ட்டு 3 months கம்பேர் பண்ணும்போது இந்த சந்திராயன்3 வெற்றியை தொடர்ந்து 26% அவங்களுடைய பங்கு பணப்பரிவர்த்தனை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட்டு. 10,000 crores அப்படிங்கிற ஒரு லாபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான்.
அது எல்லாமே நம்முடைய நாட்டுக்கு தான் திரும்பி வரப்போகுது. நமக்கு வந்து ஒரு டாக்ஸாக தான் கிடைக்க போகுது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. அந்த வகையில் அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம சந்திராயன் 3 போயிடுச்சு, இப்போ ஆதித்யா 1 வந்து அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. சூரியனுடைய முதல் 3 அடுக்கு ஆய்வுகளை வந்து ஆதித்யா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குண்டான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியாக அந்த வட்டப்பாதையில் நம்ம சுத்த விட்டாச்சு, அது அதனுடைய வேலையை தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராயன் 3 வந்து இன்னும் வந்து விக்ரம் லேண்டர் உயிர்ப்போடு தான் இருக்குது. 14 நாட்கள் வந்து நிறைவடைந்த பிறகும் அடுத்து செப்டம்பர் 22 தன்னுடைய ஸ்லீப்பிங் மோடில் இருந்து மறுபடியும் புத்துயிர்ப்பு பெற்று மீண்டும் இயங்க துவங்கும். அடுத்து ஒரு இரண்டு நாட்களுக்கு அதால் இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இஸ்ரோ இருக்காங்க. அது மறுபடியும் இயங்க ஆரம்பித்தது அப்படின்னா இன்னும் பல தகவல்கள் வந்துட்டு இருந்து. இதெல்லாம் போனஸ் தான். ஏற்கனவே அது கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் நமக்கே தெரியும். தனிமங்கள் அது கண்டுபிடிச்சது, அந்த தனிமங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம நிறையா விஷயங்களில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருந்தோம். ஆனால் அந்த தனிமங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா? நிலவில் வந்து மண்ணோ கல்லோ மற்ற பொருட்களோ, இப்போ கண்டுபிடிச்ச இரும்பு முதற்கொண்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும், மெக்னீசியம் மேங்கனீஸு உள்ளிட்ட பொருட்கள் அதை எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டால், மற்ற நாடுகள்லாம் 3 நாடுகள் இதற்கு முன்னாடி நம்ம இதில் கிளம்புறங்கினாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஆப்ஷனை இந்த விக்ரம் லேண்டருக்கு கொடுக்கல, ரோவருக்கும் கொடுக்கல. பட் அது என்னென்ன மாதிரியான தனிமங்கள்லாம் இருக்குங்கிறத ஆய்வு. ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து தென் துருவத்துக்கே போகிறோம்ல. ஸோ அங்கே சூரிய ஒளியே படாத ஒரு பகுதியில் பல கோடி ஆண்டுகளாக வந்து படாமல் இருந்து இப்போ தான் நம்ம சந்திராயன் 1 மூலியமாக தண்ணி இருக்குது அப்படிங்கிற ஆய்வு மூலியமாக கண்டுபிடிச்சோம். சந்திராயன் 3 மூலியமாக தனிமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஆய்வை கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல வந்து பாதரசம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆய்வுகளும் தொடர்ந்து நடத்துவதற்கான திட்டங்கள்லாம் அடுத்தடுத்த திட்டங்களாக வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதெல்லாத்தையும் தாண்டி தனியாருடைய பங்களிப்பையும் அடுத்தடுத்த காலங்களில் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்திலையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் செய்ய போகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போது ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை தாண்டி தனியார் அமைப்போட, எப்படி இப்போ அமெரிக்கா வந்து எலான்மஸ் கூட சேர்ந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து இப்போ சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு விஞ்ஞானிகளை அனுப்புகிறாங்களோ மற்ற நாடுகளோடு சேர்ந்து டைஅப் பண்ணி, அதே மாதிரி நம்ம இஸ்ரோவும் ப்ரைவேட்டோட சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும். நம்ம விக்ரம் லேண்டர் வந்து ஒரு 40 சென்டிமீட்டருக்கு வந்து குதித்து மறுபடியும் டொம்முன்னு தரையில் உழுகக்கூடிய ஒரு காட்சி ஒன்று, ரொம்ப அற்புதமாக பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இஸ்ரோ வந்து சந்தோஷத்தின் வெளிப்பாடாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் செய்கிறதும் அப்படிங்கிறதும், நானே இங்கேருந்து சுவிட்சு கொடுக்குறேன், அந்த நான் சுவிட்சு போடுறேன் ஃபேன் ஓடுது அப்படிங்கிற அந்த அனுபவம் கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபேன் அதுவாக சுற்றும் அப்படிங்கிறது வேறு, நான் இங்கேருந்து சுவிட்சு போடுறேன் அது சுற்றுது அப்படிங்கிறது வேறு. ஸோ அந்த உணர்வை வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் இன்றைக்கி உணர்ந்து பார்த்துருக்காங்க. விக்ரம் லேண்டர் தரையிறங்கினதில் இருந்து அதை ரோவரை வந்து வெளியில் விடக்கூடிய அந்த நாள் வரைக்கும் எல்லாமே ஏஐனுடைய ப்ராசஸ் தான். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதை முடிவு பண்ணுது, அது தான் அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது, எந்த இடத்துல இறங்கணும் அப்படிங்கிறத அது தான் ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த இடத்துல இறங்க வேண்டான்னு முடிவு பண்ணி வேறு ஒரு இடத்துல இறங்கினதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஐடியா தான். அதுக்கப்புறம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தூசி படலங்கள்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் விக்ரம் லேண்டர்லேருந்து ரோவரை வெளியில் அனுப்புனதும் 10 சென்டிமீட்டர்லேருந்து 100 மீட்டர் உயரம் தூரம் வரைக்கும் அதை நகட்டி கொண்டு போனதும் பள்ளத்தில் இருந்து தப்பிச்சு மேடான பகுதிக்கு போய் நமக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் வெப்பநிலை முதற்கொண்டு எவ்வளவு டிகிரி வெப்பநிலை, 70 டிகிரி பூமியினுடைய மேற்பரப்பில், அதாவது நிலவினுடைய மேற்பரப்பில் இவ்வளோ டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொன்னதில் இருந்து விக்ரம் லேண்டரும் ரோவரும் செய்த அசாத்தியமான செயல்கள்லாம் நிலவில் வந்து ஏராளமான விஷயங்கள் தான். அதில் முக்கியமான ஒரு விஷயம், இப்போது நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் 40 சென்டிமீட்டருக்கு அந்த விக்ரம் லேண்டரை மேலே தூக்கி மறுபடியும் கீழே விட்டு பார்த்துருக்காங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டொம்முன்னு கீழே விழுந்திருக்கு. இதை ஏன் வார்த்தையை வந்து நம்ம நிறையா தடவை பதிவு செஞ்சுருக்கோம். இப்போது அது உண்மையாகவே வந்து விக்ரம் லேண்டரை சோதிச்சு பார்த்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து, தானியங்கி அப்படிங்கிற விடயத்தில் இருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் இங்கே இருந்து எங்கே ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சுவிட்சு போட்டு அங்கே நிலவில் வந்து அது ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. நிலவுக்கான சுவிட்சு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குதுன்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு நம்மளை ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இன்றைக்கி காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி. இது எல்லாத்தையும் தாண்டி பிளாஸ்மா இங்கே இருக்குது, அயனியம் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஆராய்ச்சிகள். ஒட்டுமொத்த உலகமும் அண்ணாந்து பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இஸ்ரோ வந்து சாதனை படைச்சிருக்குன்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் மிகையாகாது. இப்படி அது மட்டும் இல்லாமல் 50 லட்சம் இருந்து 3 கோடி எலக்ட்ரான்ஸ் அங்கே இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது சந்திராயன் 3 இருந்து நம்ம நிலையினுடைய தென்துருவ பகுதியில் காலடி எடுத்து வைத்ததுலேருந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது வரைக்கும், நீரினுடைய மூலக்கூறுகளாக இருக்கக்கூடிய ஹீலியமும் அங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம், ஆக்சிஜன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது வாட்டராக மாற்றுறதுக்கான அந்த ஆய்வும் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு சந்திராயன் 3 615 கோடி ரூபாயில் நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னா, அது இந்தியர்களுடைய மூளை அப்படிங்கிறது வெறும் பணம் காசுக்கு இல்லை, அது அந்த அறிவு அப்படிங்கிறது விண்வெளியை பற்றிய ஆதிகாலத்தின் அறிவு, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய சொத்து இந்த அறிவு செல்வம் தான். ஸோ நம்ம விஞ்ஞானிகள் எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆய்வு அறிவு எல்லாமே இந்த வளர்மதி அப்படிங்கிற இந்த எபிசோட்டினுடைய முடிவில் நான் சொல்லவும் நினைக்கிறது அப்படிங்கிறது இந்த இஸ்ரோவினுடைய இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூடிய மகத்துவமான ஒரு வேலையை செய்த மிஷன் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வளர்மதி அவர்களுக்கு இந்த வீடியோவை நம்ம சமர்ப்பிக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவையுமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திட்டு அவங்க மட்டும் நம்மள்கிட்ட இருந்து விடைபெற்று போய்விட்டார்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கும் இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.